கனவு பலன்கள்லயே மனித நடவடிக்கைகள்லயே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறது நீந்துவது. ஒருத்தர் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, தண்ணிக்குள்ள சிக்கியிருக்காரு, நீச்சல் அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அது சிறப்பான கனவு இல்லை, அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்காருங்கிறது தான் அதோடைய உண்மையான விளக்கம். நீச்சல் அடிச்சுட்டே இருக்காருன்னா பிரச்சனையில சிக்கியிருக்காரு, வெளியில் வர தெரியல. நீச்சல் அடிச்சு அவர் கனவுல கரையேற மாதிரி ஒரு கனவு நீங்க கண்டீங்கன்னா அவர் பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டு, பிரச்சனைகள் இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுல இருந்து அவர் வெளியில வந்துருவாரு. எஸ்கேப் ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம் ஷார்ட் அவுட். அதாவது ப்ராப்ளத்துல வந்து அவர் வந்து பிரச்சனை ஏற்படும். பிரச்சனை அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில எதுல ஏற்படுது, எல்லா வயசுல உள்ளவங்களுக்கும் பண நெருக்கடி பொருளாதார பிரச்சனை ஒண்ணு, பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை, ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை, இந்த லவ் பிரச்சனைகள் அது வந்து யங் அடல்ட் ஸ்டேஜுக்கு பூராவே லவ் பிரச்சனை. இப்போ நம்ம எல்லாருக்கிடையிலும் ஃபோன் இருக்கு, ஃபோன் இல்லாத போதே பல லவ் பிரச்சனைகள் இருந்தது நம்ம காலங்களில், இப்போ அதை கூட பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் பந்தயத்தில் ஒருத்தர் எல்லாருக்கூடையும் நீச்சல் அடித்து வெற்றி பெறுவார் அப்படின்னா அது ஒரு சிறப்பான பலன். அதாவது வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற போகிறாரு, பொருளாதாரத்தில் மேன்மை அடைகிறாரு, பெரிய பங்களா மாடி வீடு கட்ட போகிறாரு, நல்ல செமையான திருமணம், அதாவது ஒரு அலங்கான பெண்ணோட நிறைய சீர்வரிசையோட திருமணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம அர்த்தம் கொள்ளலாம். நீச்சல் நீந்துவது அப்படிங்கிற தலைப்பில் நீந்துறது, நீச்சல் அடித்து கரையேறது, நீச்சல் பந்தயத்தில் வெற்றி, இந்த மூணு விதமாக இந்த பலன்கள் வந்து மாறுபடுது. நீச்சல் அடிக்கிறது நல்லதில்லை, நீந்தி கரையேறது பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் பரவாயில்ல தப்பிச்சு வராரு. நீச்சல் பந்தயத்தில் வெற்றி அப்படின்னா அவர் கோடீஸ்வரன் ஆகிறாரு, பெரிய லெவலுக்கு போக போகிறாரு, கார் வாங்குறாரு, பங்களா வாங்க போகிறாரு, கல்யாணம் பண்ண போகிறாரு, பொன்னாடி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறத அர்த்தங்களாக நம்ம வச்சுக்கலாம். இந்த கனவு பிள்ளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம், இதில் இப்படி வந்தது அப்படி வந்தது இந்த மாதிரி வந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாறுதல்கள் இருந்தால் நீங்கள் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 82 70 75 22 88. நன்றி, வணக்கம்.